ஹலோ எப்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம் த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படிங்கிற லெசன் தான் யார் எழுதியிருக்காங்கன்னா ஜேம்ஸ் க்ரோவர் டர்பர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு ஆற்றோர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் இந்த ஜேம்ஸ் வந்துட்டு எயிட்டீன் நைன்ட்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் வாழ்ந்த ஒரு பர்சன் அமெரிக்காவோட ஒரு கார்ட்டூனிஸ்ட் நிறைய மே மேகசின்ஸ்லாம் இவரோட ஓக்ஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்குது அதில் முக்கியமான மேகசின் எதுனா த நியூயார்க்கர் மேகசின் அப்படிங்கிறது இவர் இவரோட அந்த கார்ட்டூனாலையும் ஷார்ட் ஸ்டோரிஸ்னாலேயும் பெரும்பாலும் வந்துட்டு மக்கள்கிடையே ஃபேமஸான பர்சன் சாதாரண மனிதர்களை கூட தன்னோட விட் மூலமாக அதாவது நகைச்சுவை உணர்வு மூலமாக வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிற பர்சன் இவர் தன்னோட ஆட்டோபயோகிராஃபியை மை லைஃப் அண்ட் ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் தேர்ட்டி த்ரீல பப்ளிஷ் பண்ணார் இது இவரோட ஒரு ஒண்டர்ஃபுல் கான்செப்டாக வந்துட்டு பார்க்கப்படுது அதில் இருந்து ஒரு பார்ட்டை தான் நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சி த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை சொல்கிறவர் யார் அப்படின்னா இந்த ஆத்தர் தான் அதாவது ஜேம்ஸ் தான் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க அவங்களோட கிராண்ட் ஃபாதர் செஞ்ச அந்த க்ரியேட் பண்ண அண்டு லாஃப்டர் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி மூலமாக சொல்லியிருக்காங்க இதனோட டேட் நடந்த டேட் எப்போது அப்படின்னா நவம்பர் செவன்டீன் நைன்டீன் ஃபிஃப்டின் அன்றைக்கி ஒரு கோஸ்ட் இவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க அந்த டைமில் இவங்க மதர் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற விண்டோ வழியாக ஷூவர் தூக்கி வீசி அது பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் தட்டி எழுப்புச்சு இந் அதே மாதிரி போலீஸ்காரங்க உள்ளே வந்தாங்க அந்த பேட்ரோல் மேனை கிராண்ட் ஃபாதர் வந்து ஷூட் பண்ணிட்டாரு இந்த எல்லாம் நடந்தது அந்த இன்சிடென்ட் நடக்கிறக்கு ரீசன் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து கவனித்தது தான் அப்படி நான் கவனிக்காமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாரு வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்றாரு இந்த ஸ்டோரி எப்போ என்ன டைமிங் அப்படின்னா குவார்ட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் ஓ கிளாக் அதாவது ஒன்னே கால் மணிக்கு நைட் நேரம் நடந்தது எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க டைனிங் டேபிள் ரூ ரூமில் வந்துட்டு அந்த வாக்கிங் சவுண்ட் வந்து கேட்டுச்சு என்னோடய மதர் வந்துட்டு அவங்களோட ரூமில் அப்ஸ்டரில் தான் அவங்களோட ரூம் இருக்குது அங்கே தூங்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற ரூமில் என்னோடய பிரதர் ஹெர்மன் தூங்கிட்டு இருந்தார் கிராண்ட் ஃபாதர் தூங்கிட்டு இருந்தார் வால்நட் பெட்டில் தூங்கிட்டு இருந்தார் இதெல்லாம் இருக்குது இவ் நான் வந்து அப்போ தான் வந்து பாத் டப்பில் இருந்து வெளியில் வந்தேன் வந்துட்டு டவல் கட்டிட்டு வெளியில் வந்தேன் அந்த டைமில் அந்த பாத்ரூமில் இருக்கிற அந்த லைட் வந்துட்டு கொஞ்சம் தூரம் டைனிங் டேபிள் வரைக்கும் ரொம்ப ஷைனாக இல்லாட்டியும் கொஞ்சம் பேல் லைட்டில் இருந்தது அந்த மாதிரி தான் இருந்துச்சு சவுண்ட் வந்து ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் அந்த டேபிள் என்னால் பார்க்க முடியல அங்கே யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஃபாதரோ இல்லை பிரதர் ராயோ வந்திருப்பாங்கன்னு நினச்சேன் பிகாஸ் அவங்க ஆஃப் போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எந்த டைம் வேணாலும் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு பட் ஆஃப்டர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை அது வந்து பர்க்லராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சஸ்பெக்ட் பண்ணேன் அன்டில் கடைசியில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அது வந்து ஏன் ஒரு கோஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என் மைண்டில் தோணுச்சு இந்த வாக்கிங் சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த்ரீ மினிட்ஸுக்கு வந்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது நான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ மெதுவாக டிப்டோவில் அதாவது கால் பாதம் கூட தரையில் படாமல் ரொம்ப மெதுவாக சத்தம் கேட்காமல் ஹெர்மன் ரூமுக்கு போய் அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது அப்படிங்கிறத சொன்னேன் எழுப்பி சொன்ன உடனே உடனே அவன் வந்துட்டு ஹெர்மன் வந்துட்டு அந்த சவு அலாரம் மாதிரி அந்த சவுண்டை வந்து கேட்குறான் நீ ஏன் இப்படி இது பண்ணியிருக்க இந்நேரத்துக்கு வந்து ஏன் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கேட்குறப்போ இல்லை அந்த சவுண்ட் கேட்டுச்சு ஸோ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் அப்போது அவன் வந்து திரும்ப பெட்டுக்கு போக ட்ரை பண்ணால் நான் அவனை விடாமல் கையில் பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் வந்து சொல்கிறார் அந்த டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் ரொம்ப பயந்துட்ருந்தோம் அப்போது அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஸ்டெப் ஏறுற மாதிரி அப்டர்கர்க்கு வர மாதிரி எங்களுக்கு சவுண்ட் கேட்டுச்சு பட் நாங்கள் எதையும் பார்க்கவெல்லாம் இல்லை ஸோ அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஹெர்மன் வந்து அவசரமாக வீ அந்த ரூம்குள்ளே வந்துட்டு ஸ்லாம் த டோர் டோரை வந்து ரொம்ப சத்தமாக அடித்து கதவை சாத்திட்டாரு நான் என்னோட நீஸை அந்த டோர்லேருந்து எடுக்காமல் ரொம்ப டைட்டாக அதை பிடிச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் நிமிஷத்துக்கு அப்புறமா அது ஸ்லோவாக வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பட் எந்த ஒரு சவுண்டுமே இப்போ எங்களுக்கு கேட்கலை இந்த சவுண்ட் கேட்டுவிட்டு ஒருவேளை இது கோஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போவும் மறுபடியும் வந்துட்டு அதையே இது பண்ணோம் பெய்யும் சத்தமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அப்போது அந்த ஸ்லாம் பண்ணோம் இல்லைங்களா டோரை வந்து சத்தமாக சாத்தணும் இல்லைங்களா அந்த சவுண்ட் கேட்டு மதர் வந்து வேக்கப் ஆகிட்டு வெளியில் வந்தாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்டாங்க ஹெர்மன் வந்துட்டு எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொன்ன அப்படி ஆனாலும் அம்மா வந்துட்டு இது பண்ணல அந்த லைட் க்ரீன் கலர் அந்த இதில் வந்துட்டு வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரவுண்ட் டவுன் என்ன கீழே யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்களை கேட்டாங்க உடனே நாங்கள் வந்துட்டு எதுவுமே ஸோ ஒரு ஒருவேளை திருடங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே வந்துட்டு டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க மெதுவாக கீழே போய் இது பண்ணலாம் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு நினச்சாங்க பட் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு கீழே போகணும் அப்படின்னா அந்தளவுக்கு தைரியமான பர்சன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தன்னோடய ஷூவை எடுத்து பக்கத்து வீட்டில் நெய்பரோட ஹவுஸில் அவங்களோட விண்டோவில் வந்துட்டு இது பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவர் யார் அப்படின்னா போட்வெல் அவரோட நேமு அவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் டிங்கிள் பண்ணுற பர்சன் அவர்கிட்ட வந்துட்டு நாங்கள் அந்த ஷூவை தூக்கி இவருங்க அம்மா தூக்கி போட்டு கேட்டாங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வந்து நடந்துருக்குது ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இதை வந்து ஒரு பேட் வேயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ டைம் வந்து டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு மூணுலஸ் லைட்டு மிஸ்டர் போட்வெல் மிஸ்ஸஸ் போட்வெல் வந்துட்டு சொல்கிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் நான் வந்து இந்த வீட்டிலேருந்து வேற பக்கம் போயிடலாம் பியோரியாவுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க பட் நாங்கள் இது பண்ணுறதை பார்த்து நாங்கள் தான் அந்த அட்டாக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னென்னு கேட்க ஆரம்பித்தாங்க நாங்கள் தீ இதை பர்க்லர்ஸ் அப்படின்னு சொன்னதையும் அவங்க ஒரு அவங்க வீட்டில் தான் பர்க்லர்னு சொல்லிட்டு முதல்ல முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறத ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணாங்க போலீஸ் பேட்ரோல் வண்டியில் வந்துட்டாங்க எயிட் மெம்பர்ஸ் வந்தாங்க அண்ட் ஃபியூ ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க கூட வந்திருக்கிறாங்க டூ மெம்பர்ஸ் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் அடித்து பார்த்துட்டு அந்த யார்டில் வால்ஸில் எல்லாத்துலேயும் வந்துட்டு லைட் அடித்து பார்த்துட்டு யாராவது வந்திருக்காங்களா ஏதாவது அடையாளம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க வந்துட்டு டோரை வந்து நாக் பண்ணாங்க வி ஆர் மென் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க நாங்கள் போய் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அம்மா வந்துட்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்க உடனே அந்த காப்ஸ் போலீஸ்காரர் என்ன பண்ணாங்க அந்த கிளாஸ் டோரை உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்ததையும் லிவிங் ரூமில் அந்த கிராஸ்டு நர்வஸ்லி ரொம்ப வந்துட்டு சுற்றி சுற்றி இங்கே அங்கேயும் நல்லா பக்கம் தேடிகிட்டு இருந்தாங்க நான் டவலோடு நிற்கிறத பார்த்துட்டு ஏன் இங்கே நிற்கிறேன்னு கேட்டாங்க யாருன்னு கேட்டப்போ நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் மதர் வந்துட்டு அந்த என்ன நடந்தது என்னென்ன அடையாளங்களெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கேரிங் ஆன் ஸ்லாமிங் டோர் கேட்டு எந்திரிச்சு இந்த மாதிரி சவுண்ட் வந்து கேட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கீழே டவுன்ஸ்டரில் அதர் போலீஸ்மேன் எல்லா பக்கமும் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி சர்ச் இருந்தாங்க பட் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ஃபர்னிச்சர் கீழே எல்லா பக்கமே இது இருந்தாங்க ஹாஃப் டசன் போலீஸ்மேன் வந்துட்டு அந்த இருந்துட்டு ஹால்வே வரைக்கும் அப்ஸ்டோர் வரைக்கும் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் போட்டு என்ன ஏதாவது இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க க்ளோஸுட்டு சூட் கேஸு பாக்ஸு அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே சுத்தம் எல்லாத்தையுமே சுத்தமாக சர்ச் பண்ணிட்டாங்க பட் எதுவுமே இல்லை அப்போ அந்த இடத்துல ஒரு ஓல்டு ஜித்தார் இருந்துச்சு என்னோட அதாவது ராய் வந்துட்டு இவரோட பிரதர் ராய்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லைங்களா அவர் பூல் டோர்னமெண்ட்டில் ஸ்விம்மிங் பூல் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி வாங்கினது அந்த ஓல்டு ஜித்தார் அதை எடுத்து அந்த இசை அதாவது ஒன் ஆஃப் த கிட்டார் மாதிரி இசை கருவி அந்த இதே பார்த்துட்டு இது யார் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டார் நாங்கள் எங்களோட ஜெனீவா பிக் வந்து இதை தூங்குறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ அந்த ஜோங்கிற போலீஸ்மேன் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு அங்கேயே பேக் டு த ஷெல்ஃபில் வச்சுட்டு வந்துட்டார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி இந்த காப்ஸு சொல்கிறாங்க வர்க் கிளாஸ் எந்த ஒரு அடையாளமே இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க பட் அந்த பர்சன்ஸ் பேலன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் வந்து அட்டிக்குக்கு போகிறாங்க அங்கே வந்துட்டு வா என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க கிராண்ட் ஃபாதர் அங்கே தூங்கிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் ஃபைவ்வாக சிக்ஸ் காப்ஸ் வந்துட்டு அங்கே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே உள்ள போனதையும் கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு இவங்கள தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே ஜென்ரல் மேடோஸோட மென்னு அங்கே இருந்து ஸ்டோன் வால் ஜாக்ஷனோட இதெல்லாம் டார்ச்சர் தாங்காமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்திருக்காங்க இந்த அட்டிக்கில் வந்து ஒழிஞ்சிக்கிறக்காக வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அவங்க போலீஸ்கார்கிட்ட இருந்து ஒரு கண்ணை எடுத்து அவங்களையும் ஆப்போசிட்டில் சுட ஆரம்பிச்சிட்றாரு இவங்க இவர் வந்து கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு லாங் ஃப்ளானல் நைட் கவுன் போட்டிருக்கிறாரு ஓவர் உள்ளன் பேண்ட் போட்டிருக்காரு நைட் கேப் போட்டிருக்காரு லெதர் ஜாக்கெட் இதெல்லாமே வந்துட்டு போட்டிருக்கிறாரு இந்த மாதிரி இருக்குது அப்புறம் எல்லாேரும் இது பண்ணிட்டு போனாங்க இந்த மாதிரி போலீஸ் அவர் வந்து சுட்டுட்டார் போலீஸ்காரர் கேட்குறாரு ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி தாத்தா வந்து ஓல்டு இதை நினச்சி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் உடனே அவர் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கட்டெல்லாம் போட்டுட்டு அந்த அடிப்பட்ட போலீஸ்காருக்கு காயம்பட்ட காப்ஸ்க்கு வந்துட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போகிறார் கர்ணை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்கிறப்போ சரி நான் மார்னிங் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்குறப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்ககிட்டயும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் நான் என்ன சொன்னேன்னா அது வந்து கண்டிப்பாக கோஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன் இந்த மாதிரி ஆனதுக்காக அதுக்காண்டான பெனால்ட்டி வந்து பே பண்ண சொன்னாங்க அதையும் நாங்கள் பே பண்ணிட்டோம் எல்லோரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு நாள் மார்னிங் வந்துட்டு கிராண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டெய்ஸி மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தார் தன்னோட மூணு காஃபியை குடிச்சிட்டு இந்த இடத்துல உட்காந்துருந்தார் மூணாவது காஃபி குடிச்சிட்டு இருந்தார் அப்போ அவர் சொல்கிறாரு நைட்டு வந்து தண்ணி நீங்கள் மோந்து வைக்கவே இல்லை அதனால எனக்கு எவ்வளோ எதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இதையே சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போ நைட் கோஸ்ட்டும் வரல பர்க்குலரும் வரல ஒர்க்லர்ஸும் வரல இவர் தான் வந்துட்டு அந்த ஸ்டெப்பில் வாட்டருக்காக சர்ச் பண்ணி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தார் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க தேங்க்யூ